نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم أن يكون الله ورسوله أحب إليه مما سواهما صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக சங்கை மிக்க ஜும்மா நாளினுடைய இந்த நன்னாளில் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சங்கை மிக்க ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த வாரத்தில் இந்த ஜும்மாவிலே நாம் வீற்றிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா நபிமார்களுக்கும் தலைவராய், மனிதகுலம் அனைத்திற்கும் தலைவராய், மறுமை நாளின் எல்லா மக்களுக்கும் தலைவராய், உயர்ந்த தலைமை பீடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அமர வைத்து அழகு பார்த்திருக்கிறார். வாழ்க்கையில் இந்த உம்மத்தை சார்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் நாம் பெற்ற பாக்கியங்களில் பெரும் பாக்கியம் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாவை நபியாக பெற்றதை விட நமக்கான பெரும் பாக்கியம் வேறெதுவும் இல்லை. அந்த நபியை ஈமான் கொள்ளுதல், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது கண்ணியம் வைத்தல், அவர்களின் மீது மஹப்பத் என்கிற அளவு கடந்த அன்பு வைத்தல், அவர்கள் வாழ்க்கையிலே சொன்னவைகளை செய்தவைகளையெல்லாம் பின்பற்றி செயல்படுதல், அவர்கள் விட்டு சென்றவைகளையெல்லாம் எடுத்து நடத்தல், வாய்ப்பிருப்போர் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்று அவர்கள் துயில் கொள்ளும் மதீனத்து மாமன்னில் அவர்களின் ரவுதாவை அவர்களை சந்தித்தல், இப்படியெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்குமான உறவு சார்ந்த கடமைகள் நிறைய உண்டு. அந்த கடமைகளில் ஆக முக்கியமானது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது நாம் வைத்திருக்க வேண்டிய பேரன்பும் பாசம். உலகத்தில் எல்லாரையும் நேசம் வைப்பதை விட அல்லாஹுவின் மீதும் ரசூலின் மீதும் ஒரு முஸ்லிமுக்கு பிரியம் அதிகமாக இருக்க வேண்டும். உலகத்தில் நாம் யாரை நேசித்தாலும் அது காரண காரியங்களோடு இருக்கும், ஏதாவது பின்புலம் இருக்கும், சமயங்களில் அந்த பிரியங்களில் பொய் கலந்திருக்கும். ஆனால் அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிப்பது எப்போதுமே தூய அன்பும் மாசற்ற பாசமும் அதில் இருக்க வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய கட்டளை.
சஹீஹுல் புகாரியினுடைய 9 இடத்திலே பதிவாக இருக்கிற ஒரே நபி மொழி. 9 இடத்தில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய அந்த பழமொழியை பதிவு செய்கிறார்கள் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா. உங்களில் ஒருவர் தன்னுடைய குடும்பம், தன் தந்தை, தங்களின் குழந்தைகள், உலகத்தில் உள்ள எல்லாரையும் விட என்னை நேசிக்கிற வரைக்கும் நீங்கள் முஃமினாக முடியாது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. யோசித்தால் ஒரு உண்மை புலப்படும். பெருமானார் மீதான பிரியம் என்பது சடங்கு அல்ல. பெருமானார் மீதான பிரியம் என்பது நண்பர்களையும் நமக்கு நெருக்கமானவர்களையும் நேசிப்பது போல் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது ஈமான் கொள்ளுவது என்பது, அவர்களை பிரியம் வைப்பது என்பதுதான் இறை நம்பிக்கையின் அடையாளம். ஏனென்றால் நபி நேசம் இல்லாதவர்களுக்கு ஈமான் இல்லை என்று சொல்லுகிறது இந்த நபி மொழி. ஈமானே இல்லாமல் போகிற அளவுக்கு ஒரு அபாரமான செய்தி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீதான நேசம். பெரிதொரு நபி மொழி இப்படி வருகிறது, அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹுவையும் ரசூலையும் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட இந்த ரெண்டு பேரை நேசித்தால் மட்டும்தான் நீங்கள் உண்மை முஸ்லிமாக மௌமினாக ஆக முடியும் என்பதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன செய்தி. அன்பிற்குரியவர்களே, உலகத்தில் பிரியங்கள் பல வகைப்படும். மார்க்க அறிஞர்கள் சொல்லித் தருவார்கள், பிரியங்களை பலவிதமாய் பிரிக்கலாம். சில பிரியங்கள் தானாக வருபவை, யாரும் சொல்லித்தர வேண்டாம், இயற்கையாக வரும். யாரும் அதை புகுத்த வேண்டிய, வலியுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை, தானாக வரும். தாயின் மீது பிரியம், தந்தையின் மீது பிரியம், பெற்ற மக்களின் மீது பிரியம், இந்த இரத்த உறவுகளின் மீதான பிரியம் இயற்கையான. யாரும் சொல்லி பிரியப்பட வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தானாக வரும். தானாக அவர்களை நேசிப்பார்கள், அருகில் இருந்தால் மகிழ்ச்சி அடைவார்கள், இல்லை என்று பிரிவு வந்தால் அவர்கள் வருந்துவார்கள், அவர்களை பற்றி யாராவது பேசினால் கடும் கோபத்தோடு பாய்வார்கள். தாயின் மீதான, தந்தையின் மீதான, குழந்தைகளின் மீதான பிரியம் இயற்கையானது, தானாக வருவது. இரண்டாவது ஒரு வகை பிரியம் இருக்கிறது, அறிவு சார்ந்து யோசித்து கொஞ்சம் பிரியப்படுவது. இவர் நமக்கு எப்போதாவது தேவைப்படுவார், அல்லது ஏதாவது இவர் மூலம் நமக்கு ஆதாயம் இருக்கும், அல்லது இவரை நேசித்துத்தான் ஆக வேண்டும் என்கிற கட்டாயம். காலையே துண்டித்து விடுகிற மருத்துவரை நேசிக்கிறோம், ஊசி போட்டு உபாதை செய்கிற டாக்டரை நேசிக்கிறோம். இவைகளெல்லாம் இயற்கை பிரியம் அல்ல, தாய் தந்தை போல் பிரியம் அல்ல. அவர் நமக்கு தேவை என்பதால் நேசிக்கிறோம். இது தேவை சார்ந்து அல்லது அறிவு சார்ந்து ஏற்படுகிற பிரியம். இது இரண்டாவது வகை. மூணாவது ஒரு வகை பிரியம் இருக்கிறது, ஈமானிய சொந்தம் என்கிற அடிப்படையில் பிரியம். உலகத்திலே நாம் சக முஸ்லிமை நேசிக்கிறோம், நல்லடியார்களை நேசிக்கிறோம், அன்பியாக்களை அவுலியாக்களை நேசிக்கிறோம், மார்க்க நெறி நின்று வாழுகிற தவசீலர்களை நேசிக்கிறோம். இதுவெல்லாம் ஈமான் ரீதியான பிரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான பிரியம் கடைசி ரெண்டு வகையை சார்ந்தது என்பார்கள் சில மார்க்க அறிஞர்கள். அதாவது, அறிவு சார்ந்து யோசித்தாலும் நாயகத்தை நீங்கள் நேசித்தாக வேண்டும், அல்லது ஈமானிய சொந்தம் என்கிற அடிப்படையில் நேசித்தாலும் உலகத்தில் இருக்கிற ஈமானிய உறவுகளில் எல்லாம் ஆக தலைச்சிறந்த ஈமானிய உறவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவு. சில மார்க்க அறிஞர்கள் இப்படி சொன்னாலும் ஒரு சில பேர் இப்படியும் சொல்லுகிறார்கள், முதல் வகை பிரியம் இருக்கிறதா, இருக்கிறதல்லவா, தானாக ஏற்படுதல், தாயின் மீது, தந்தையின் மீது, பெற்ற மக்களின் மீது. அதுபோல் ஒரு தானாக வரும் பிரியம் ரசூலுல்லாஹ் இடத்திலையும் வர வேண்டும் என்று சொல்லுவார்கள்.
மஹப்பத்தே தபாயி என்று இதற்கு அருமையிலே பெயர். இயற்கை பிரியமாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹின் மீது பிரியம் அறிவு சார்ந்து யோசித்து வரவில்லை. நமக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் தேவைப்படுவார்கள் என்று வரவில்லை, அல்லது ஆதாயங்களின் அடிப்படையாக கொண்டு வரவில்லை. வெறுமனே நாமும் மூமின், அவரும் மூமின், எனவே நபிகளாரை நேசிப்போம் என்கிற அடிப்படையிலையும் வரவில்லை. இதையெல்லாம் தாண்டி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாயை விட, தந்தையை விட, மக்களை விட அவர்கள் நேசித்தார்கள் என்பதுதான் உண்மை. ரசூலுல்லாஹோடு போர்க்களத்தில் அணிவகுக்கிற நேரத்தில் எதிர்த்தளத்து தரப்பில் பெத்த மகன் வந்தாலும் வெட்டி சாய்த்தார்கள். அது மகன் மீதான வெறுப்பல்ல, பெருமானாரின் மீதான பிரியம். உன் தாய் வேண்டுமா ரசூலுல்லாஹ் வேண்டுமா என்கிற போது அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு முடிவெடுத்தது, எனக்கு ரசூல் வேண்டும். அதற்கு பின்னாலே அந்த தாய்க்கும் இஸ்லாமிய தௌஃபீக்கு கிடைத்தது, அவர் முஸ்லிமானார் என்பது வேறு. ஆனால் முதலில் ரெண்டில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற போது தாயை விடவும் பெருமானாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் சஹாபா பெருமக்கள். பல நேரங்களில் தந்தை சொல் மீறி, தாய் சொல் மீறி, மனைவி சொல் மீறி, மக்கள் சொல் மீறி, ஊர் சொல்லை மீறி, குலங்கோத்திரத்தினுடைய வேண்டுகோள்களை மீறியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தார்கள். அந்த நேசத்தில் இரண்டரை கலந்த ஒரு உறவு இருந்தது. சஹாபாக்களுக்கு பசிக்கிற போது நாயகம் சாப்பிட்டு வயிறு நிறைந்த பெருமக்கள் நிறைய பேர், குறிப்பாக அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, ஷரிபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தர் தவைது, தாகத்தின் போது ரெண்டு பேருக்கும் தாகம் அடிக்கிறது, நாயகம் தண்ணீர் குடித்தார்கள், நான் தாகம் தீர்ந்தேன். இரண்டரை கலந்த பிரியம் என்பதற்கான உச்சகட்ட இலக்கணம் சஹாபா பெருமக்கள். வரலாற்றாசிரியர்களில் சிறந்த நூலாசிரியர் அல்லாமா ஜஹவி ரஹமத்துல்லாஹி அலைஹி சஹாபாக்களின் வார்த்தைகளை பதிவு செய்கிறார்கள். ஒரே ஒரு முதிர்ந்த ரோமம் எங்கள் வீட்டில் இருக்குமானால் எங்களுக்கு உலகமே கிடைப்பதை விட அந்த ஒன்று போதும் என்று சஹாபாக்கள் சொன்ன வார்த்தையை பதிவு செய்திருக்கிறார்கள் அல்லாமா தஹபி ரஹமத்துல்லாஹி அலைஹி. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நிழலை, ரோமத்தை, நகத்தை, எச்சிலை, அவர்களின் அனைத்தையும் நேசித்தவர்கள் சஹாபாக்கள். இந்த உலகம் பெருமானாரை எப்படி நேசிக்க வேண்டும் என்று யாராவது பாடம் நடத்தி புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் சஹாபாக்கள் நாயகத்தை நேசித்த வரலாறு படித்தால் போதும், அங்கே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அங்கே பஸ்ராவின் வீதி நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு. பின்னாலேயே போன சாபித்துல் பன்னானி என்பவர் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹுடைய கையை பிடித்து இழுத்து அவர்களின் புறங்கையிலே முத்தமிடுகிறார். சாபித் எப்போதும் அப்படி செய்பவர் அல்ல. கேட்டார்கள் சாபித்துல் பன்னானியிடம், அனசுடைய கைகளை வலுக்கட்டாயமாய் பிடித்து முத்தமிடுகிறீர்களே. பதில் சொன்னார்கள் சாபித் ரழியல்லாஹு அன்ஹு, ஹாதிஹி யதுன் சாஃபஹன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கை பெருமானாரை முசாபஹா செய்த கை. ஒரு பத்து வருஷ காலம் தினந்தோறும் நபிகளாரின் கைபிடித்த கையை நான் தேடி பிடித்து முத்தமிடுவதை விட எனக்கு உலகத்தில் என்ன பாக்கியம் கிடைத்துவிடும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் நேசித்த விதம் அளவு கடந்தது. சமயங்களில் கண்மூடித்தனம் என்று நீங்கள் அதற்கு வார்த்தை சொல்லிக் கொள்ளுங்கள், அல்லது எல்லை மீறியது என்று சொல்லிக் கொள்ளுங்கள், எப்படி சொன்னாலும் தவறவில்லை. உலகத்தில் அல்லாஹுவிற்கு அடுத்து அவர்கள் ரசூலைத்தான் நேசித்தார். ரசூல் சொல்லிவிட்டால் அல்ல, சொல்லாமல் கூட, அல்லது அவர்களின் பேச்சை மீறி கூட பெருமானாரை நேசித்தார்கள் சஹாபா பெருமக்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கடைசி காலத்தில்
அவர்கள் வஃபாத்தாகிற இதே ரபியுல் அவ்வல் மாதம் வஃபாத்திற்கு ஒரு ரெண்டு தினங்களுக்கு முன்னால் முடியாமல் தொழ வைத்துக் கொண்டிருக்கிற அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு திடீரென்று தொழுகைக்கு இடையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார். தொழுகைக்கு இடையில் தக்பீர் கட்டி நின்று கொண்டிருந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களின் பார்வை, கதை அல்ல, ஹதீஸ் கிதாபுகளில் பதிவாயிருக்கிற செய்தி, புகாரி முஸ்லிம் அத்தனையிலும் இருக்கிறது. எல்லாரும் ரசூலுல்லாவின் பக்கம் திரும்பினார்கள். அத்தனை பேர் லேசாக பின்னாலே ஒரு துணுக்கு ஏற்படுவதை தெரிந்து கொண்டு பின்னாலே வருகிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நகஸ அபூபக்கர் நால ஆகிபைஹி, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பின்னாலே வந்தார்கள். தொழுகையிலே இருக்கிற போது இதே போன்ற ஒரு சந்தர்ப்பம் இன்னொரு முறை நடந்தது. அல்லாமா சஹல் இப்னு சஅதி சஅதி ரழியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோடர் சொல்லுகிறார்கள், வெளியிலே ஒரு பேச்சுவார்த்தைக்கு போய்விட்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வருகிற போது தாமதமாகி விட்டது, நாங்கள் எல்லாரும் தொழுகையில் இருந்தோம், சஃபை கிழித்துக் கொண்டு நாயகம் வந்தார்கள். எனவே சஹாபாக்கள் எல்லாம் புறங்கையிலே தட்டி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுவுக்கு சைகனை கொடுக்கிறார்கள். நாயகம் வந்து விட்டார்கள். சைகனையை புரிந்து கொண்ட அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பின்னாலே வர எத்தனிக்கிற போது அங்கேயே நின்று தொழவையுங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்களே தொழவையுங்கள், இல்லம் மகான கயா அபூபக்கர், அங்கேயே நில்லுங்கள். நிற்கவில்லை, பின்னாலே வந்து விட்டார், சஃபில வந்து நின்று விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தொழுகையை முடித்து விட்டதற்கு பின்னால் கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா மனஅக யா அபூபக்கர் அன் தஸ்புத இத் அமர்துக், நான் அங்கேயே நில்லுன்னு சொல்லும் போது நீங்கள் ஏன் அதை தாண்டியும் பின்னாலே வந்தீர்கள்? பெருமானாருடைய சொல் சொல்லுகிறது அங்கேயே நிற்க சொல்லி, ஆனால் உள்ளம் சொல்லுகிறது நிற்க வேண்டாம், பின்னாலே போ என்று சொல்லி பின்னாலே வந்து விட்டதற்கு பிறகு ரசூலுல்லா கேட்ட போது பதில் சொல்லுகிறார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுவர்கள், யா ரசூலல்லாஹ், மா கான லி இப்னி அபி குஹாஃபத அயுசல்லி பைன யதே ரசூலில்லா, இந்த அபூ குஹாஃபாவுடைய மகனான அபூபக்கருக்கு பெருமானாருக்கு முன்னாலே நின்று தொழவைக்கும் சக்தி இல்லை என்று சொல்லிவிட்டு பின்னாலே வருகிறார்கள். ஹதீஸ்கலை வல்லுநர்கள் இதை விவரிப்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நில் என்று சொன்னதற்கு பிறகும் கூட நிற்காமல் பின்னாலே வந்தது ரசூலுல்லா அபூபக்கரின் உள்ளத்தில் எவ்வளவு தூரம் சிம்மாசனம் விட்டு வைத்திருக்கிறார்கள் என்பதற்கான சான்று. ஒன்று இரண்டல்ல, இப்படி நூற்று கணக்கில் அறிவு சொல்கிறது இதை செய் என்று, அண்ணல் சொல்லுகிறார்கள் இதை செய் என்று, ஆனாலும் பெருமானார் மீது கொண்ட மஹப்பத்தில் உச்சகட்டத்தின் இடத்தில் இருந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். நாம் அறிந்திருக்கலாம் உருவத்து பெரும் மஸ்ஊத் என்பவர் பின்னாளில் இஸ்லாமிய பாக்கியத்தை பெற்றவர், முன்னாலே காஃபிர்களின் தூதுவராய் பெருமானாரினுடைய சூழல்களை கவனிக்க வருகை தருகிறார். இச்செய்தி புகாரி ஷரீஃபில் மிஸ்வர் இப்னு மஹ்ரமா ரழியல்லாஹு அன்பவர்கள் அறிவிக்கிறார்கள். வருகிறார், வந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்துவிட்டு போய் ரசூலுல்லாஹிவின் எதிர்கூடாரத்திற்கு கொடுத்த தகவல் என்ன தெரியுமா? நீங்கள் போர் செய்து படையெடுக்கிற அளவுக்கு உள்ளவர்கள் அல்ல இந்த மக்கள். மாறாய்த்து அஹதம் மினன்நாஸ் யுஹிப்பு அஹதன், உலகத்திலே யாரும் இப்படி ஒருவரை பிரியம் வைத்து நான் பார்க்கவில்லை. உலக மக்களில் யாரும் ஒருவர் இன்னொருவர் மீது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சஹாபாக்கள் எப்படி பிரியம் வைத்தார்களோ அதுபோல் பிரியம் வைத்து நான் யாரையும் பார்த்ததில்லை. அந்த நபி அவர்களுக்கு முன்னாலே ரசூலின் உபில் நீருக்கு கூட அவர்கள் போட்டி போடுகிறார்கள். காரல் எச்சிலை கையிலே பிடித்து மேடையிலே தைத்துக் கொள்ள அங்கே போட்டி நடக்கிறது. அந்த முஹம்மது என்கிற மாமனிதர் ஒது செய்துவிட்டு, அவர் ஒது செய்துவிட்ட உறுப்பில் இருந்து வழிந்தோடுகிற அந்த நீருக்கு அங்கே போட்டி நடக்கிறது. உலகத்தில் ஒரு மனிதரை இவ்வளவு தூரம் கூட நேசிக்க முடியும் என்பதை நான் இப்போதுதான் பார்க்கிறேன். நான் அரசர்களின் மாளிகைகளை சுற்றி இருக்கிறேன், அதிபர்களின் கோபுரங்களை சுற்றி இருக்கிறேன்,
பல்வேறு நாடுகள் புகழ்வாழ்வு வாழ்ந்த நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். இப்படி ஒரு பிரியம் ரசூலுல்லாஹின் மீதான பிரியம் நான் யாரையும் பார்த்ததில்லை. இவர்கள் படையெடுக்க, நீங்கள் படையெடுக்க வேண்டிய நபர்கள் அல்ல என்று சொன்ன செய்தி கிதாபுகளில் பதிவாக இருக்கிறது. தன்னை வருத்தி கொண்டு ரசூலை நேசித்தல் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூலமாக சஹாபாக்கள் வழியாக நாம் பாடம் படித்துக் கொள்ள முடியும். பொதுவாக ஒருவர் இன்னொருவரை உலகத்திலே நேசிக்க மார்க்க அறிஞர்கள் நான்கு காரணம் சொல்லுவார்கள். நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம். ஒருவர் அழகாக இருந்தால் நேசிக்கலாம். ஆண்கள் பெண்களை நேசிப்பதும் அழகானவர்களை மற்றவர்கள் நேசிப்பதும் இந்த வகையிலே அடங்கும். அழகாக இருந்தால் நேசிக்கலாம், நல்ல குணம் உள்ளவர்களாக இருந்தால் நேசிக்கலாம். பல பேரை பல பேர் நேசிப்பதற்கு காரணமே அவர் நல்ல மனிதர், அவர் நற்குணம் உள்ளவர், எல்லாரிடமும் இனிமையாக பழகுபவர், இது போதும் அவர்களை நேசிக்கலாம். இது இரண்டாவது காரணம். மூன்றாவது ஒரு காரணம், அவர் நமக்கு உபகாரம் செய்தவர், கஷ்ட நேரத்தில் என்னை தூக்கிவிட்டவர், என் தொழிலுக்கு என் குடும்பத்திற்கு இப்படியெல்லாம் எனக்கு உதவியவர். உதவி செய்வதவர் செய்பவர்கள் மீது நேசம் வரும். நாலாவது, சொந்த பந்தங்கள் மீது நேசம் வரும். யாரோ நமக்கு மாமான் மச்சான், நமக்கு யாரோ ஒரு உறவு முறை, அது தூரத்து உறவோ நெருங்கிய உறவோ, உறவுகளின் மீதெல்லாம் பிரியம் வரும். நான்கையும் யோசியுங்கள். அழகிருந்தால் பிரியம் வரும், குணங்கள் இருந்தால் பிரியம் வரும், அல்லது உபகாரம் இருந்தால் பிரியம் வரும், சொந்த பந்தங்களாக இருந்தால் பிரியம் வரும். அதிசயம் என்ன தெரியுமா? நான்கும் ஒருங்கே நிறைந்தவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகு இருக்கிற பல பேரிடம் குணம் இருக்காது, குணம் இருக்கிற பல பேரிடம் பணம் இருக்காது, பண்பு இருக்காது, அல்லது அழகு இருக்காது, அல்லது அவர்கள் சொந்தமாக இருக்க மாட்டார்கள், அல்லது நமக்கு எந்த வகையிலும் இதுவரை உபகாரம் செய்திருக்க மாட்டார்கள். நான்கும் ஒரு மஹப்பத் என்கிற பிரியத்திற்கு சொல்லப்படுகிற நான்கு காரணங்களும் ஒருங்கி அமைய பெற்றவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களின் அழகுக்கு குறைவில்லை. சஹாபாக்கள் சொல்லுவது போல், சந்திரனை ஒப்பிட்டு, சூரியனை ஒப்பிட்டு, உலக படைப்புகளை எல்லாம் ஒப்பிட்டு சொன்னாலும் அவர்கள் அழகானவர்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய அவை கவிஞர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பாடுவார்கள், வா அஹ்ஸனு மின்க லம் தர கத்து ஐனி, நாயகமே உங்களை போல் ஒரு அழகை என் கண்கள் கண்டதில்லை, வா அஜ்மலு மின்க லம் தலிதின் நிசா, நாயகமே உங்களை போல் ஒரு அழகிய குழந்தையை உலகத்தில் எந்த பெண்ணும் இதுவரை பெற்றெடுக்கவில்லை, குலித்த முவர்ரஹம் மின் குல்லி ஐபின், நாயகமே நீங்கள் எல்லா குறைகளை விட்டும் பரிசுத்தமாக படைக்கப்பட்டீர்கள், நாயகமே உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் நீங்கள் விரும்பியவாறு படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உச்சகட்ட அரபுலக இலக்கியத்தினுடைய கவிதை ஸ்தானத்தில் வைத்து பார்க்கப்படுகிற ரசூலுல்லாஹவை புகழ்ந்தெழுதிய கவிஞர்களின் முன்மாதிரி கவிஞரான ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பாடிய வார்த்தை. முன்பெல்லாம் பேச மாட்டார்கள் இந்த கவிதையை அதிகமாய். கடந்த வார ஜும்மாவில் ஹரம் ஷரீஃபில் ஜும்மா குத்பாவில் இந்த கவிதையை பேசுகிறார்கள். வா அஹ்ஸனு மின்க லம் தர கத்து ஐனி, உலகத்தில் இதுவரை உங்கள் போல் அழகான ஒருவர் இல்லை. பெருமானாருடைய குணம் எப்படிப்பட்டது என்பதற்கு குர்ஆன் சான்று. அல்லாஹ் குர்ஆனில் நபிகள் நாயகத்தின் எந்த திறமையையும் சொல்லவில்லை. முதலில் இதைத்தான் சொல்லுகிறான், இன்ன கலாடா ஹுலுகை நாதீம், நாயகமே நீங்கள் நற்குணங்களுக்கு சொந்தக்காரர், மகத்தான நற்குணத்தின் மேல் அழகான அருங்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது குர்ஆன் சொல்லுவது. மூன்றாவது, ஏதாவது உபகாரம் செய்திருக்க வேண்டும். நாயகம் நமக்கு என்ன உபகாரம் செய்தார்கள் என்று யோசித்தால், நம்முடைய இருப்பே நபிகள் நாயகத்தினால் கிடைத்தது, நம்முடைய பிறப்பு நபிகளாரால் கிடைத்தது,
இல்லை, உலகத்திற்கே உருவாக்கம் என்பது, உலகத்திற்கு இருப்பு என்பது நபிகளாரால் கிடைத்தது. நாயகம் என்று ஒருவர் படைக்கப்படவில்லையானால் உலகம் படைக்கப்படாது என்பது நியதி. நம்முடைய வாழ்வில், நம்முடைய முன்னேற்றத்தில், நம்முடைய லாபநஷ்ட நேரங்களில், சுகதுக்கங்களில், நம் வாழ்வில் மேடு பள்ளங்களில், எல்லா இடங்களிலும் வீற்றிருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு உபகாரிகளுக்கு சொல்லுகிற பெயரை விட இப்படி ஒரு வார்த்தை தான் சொல்ல வேண்டும், முஹ்ஸினுல் ஆலம். அவர்கள் அகில உலகத்திற்கு பேருபகாரி. நான்காவது, சொந்தம் என்றால் பிரியப்படுவோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், நபியின் மனைவிமார்கள் உங்களுக்கு தாய். அப்படியானால் பெருமானார் தந்தை தானே. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் நமக்குமான உறவு தந்தைக்கும் மக்களுக்குமான உறவு. உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா உம்மத்தை விட நம்மை மேலே கொண்டு வந்து நிறுத்தியது நபிகள் என்கிற தந்தை. தந்தை மகர்காற்றும் உதவி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்பார்கள். அவையிலே, அவனியிலே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் முந்தியிருப்ப செயலை செய்தவர்கள் எம் தந்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னமா அன லக்கும் பிமன்சிலத்தில் வாலிது, ரசூலுல்லாவின் வார்த்தை இது. நான் உங்களுக்கு தந்தையின் ஸ்தானத்தில் இருக்கிறேன் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் ஒருவரை நேசிப்பதற்கு நீங்கள் எத்தனை காரணங்களை தேடினாலும், சொன்னாலும், பேசினாலும், அத்தனை காரணங்களும் ஒருங்கே அமைய பெற்றவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் மீது கொண்ட பிரியத்தால் தன் வாழ்வில் நிறைய இழந்தவர்கள் சஹாபாக்களில் ஏராளமான பேர். கண் போனவர்கள், கை கால் உறுப்பு போனவர்கள், யுத்தகலங்களில் உயிரை கொடுத்தவர்கள், நபிகளாரின் நிழலுக்காக தவம் இருந்தவர்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித குலத்தை தாண்டி உலகத்திலே இருக்கிற படைப்புகள் எல்லாம் பெருமானாரை நேசித்தது. கல்லும் மண்ணும் மரமும் மட்டையும் எல்லாம் நேசித்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான அந்த நிமிடத்திலே இருந்து ரசூலுல்லாஹிவின் ஒட்டகம் எதுவும் உண்ணாமல் குடிக்காமல் கடைசி வரை அப்படியே இருந்து தன் உயிரை தானே மாய்த்து கொண்டது அந்த ஒட்டகம். பெருமானார் அடிக்கடி நகர்வளம் வருவதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு அந்த காலத்தினுடைய கோவேறு கழுதை. அந்த கழுதை ரசூலுல்லாவின் வஃபாத்து செய்தி அறிந்தவுடன் போய் கிணற்றிலே தான் விழுந்து தன்னை மாய்த்து கொண்டது. கழுதைகளுக்கு தற்கொலை கூடும், தன்னைத்தானே மாய்த்து கொண்டது. பெருமானார் மீது கொண்ட பேரன்பில் இந்த உலகத்தின் படைப்புகள் எல்லாம் நேசித்தது. அன்பிற்குரியவர்களே, பிரியம் என்பது சடங்கல்ல. அது யார் விஷயத்தில் வேண்டுமானாலும் சடங்காக இருக்கலாம், செயற்கையாக இருக்கலாம். ஆனால் ரசூலின் மீது மஹப்பத் என்பது குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருக்கிற தந்திருக்கிற தரவுகளின்படி மஹப்பத் ரசூல் என்பது ஈமான். உங்களுக்கு ரசூலின் மீது மஹப்பத் இருக்கிறதா, ஈமான் இருக்கிறது என்று பொருள். ரசூலின் மீது பிரியம் இல்லையா, ஈமான் இல்லை என்று பொருள். அந்த பிரியத்திற்குரிய பெருமானாரை காலம் உள்ளளவும் அல்ல, கடைசி மூச்சு உள்ளவரை மட்டுமல்ல, மறுமையில் சொர்க்கத்தில் மீண்டும் பெருமானாரை சந்திக்கிறவரை நேசிப்போம். அல்லாஹ் நபி நேசத்தை நம் சுவாசத்தை விட மேலாக்கி வைப்பானாக. ஆமீன். வ ஆஃபர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.